tamilcinemanew.in. தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் நாம திரைவிமர்சனத்துல பார்க்க போற படம் நெருப்புடா. விக்ரம் பிரபு ஒரு வெற்றி கொடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ளார். தொடர் தோல்வியால் தோண்டிருக்கும் இவர் தான் சொந்த தயாரிப்பில் தானே நடித்து அசோக்குமார் இயக்கத்தில் இன்று உலகம் முழுவதும் வெளிவந்துள்ள படம்தான் நெருப்புடா. இந்த நெருப்புடா அவருக்கு வெற்றியை தந்ததா பார்ப்போம். படத்தின் கதை, சிறு வயதில் தன் ஏரியாவில் நடக்கும் தீ விபத்தை அனைத்தவர்கள் பார்த்து ஒரு தீயணைப்பு வீரராக வேண்டும் என்று நினைக்கிறார் விக்ரம் பிரபு. அவருடன் சேர்ந்து நான்கு நண்பர்களும் இந்த வேலைக்கு வர விரும்புகிறார்கள். ஊரில் எங்கு தீப்பிடித்தாலும் இவர்கள் டீம் அங்கிருக்கும். எல்லாம் நல்லா போக தேர்வு நாளும் நெருங்கியது. தேர்வுக்கு முந்தைய நாள் விக்ரம் பிரபு நண்பர் ஒருவரை ஒரு ரவுடி வம்புக்கு இழுக்க அவர் அந்த ரவுடியை கீழே தள்ளிவிடுகிறார். அந்த ரவுடி கீழே விழும்பொழுது தலையில் அடிபட்டு இறந்து போகிறார். அதைத் தொடர்ந்துதான் தெரிய வருகிறது அந்த ரவுடி சென்னையை கலக்கும் புளியந்தோப்பு ரவியின் நண்பர் என்று. இதன் பிறகு விக்ரம் பிரபு அவருடைய நண்பர்கள் அந்த ரவுடியிடம் இருந்து தப்பித்தார்களா, தீயணைப்பு வீரர்கள் ஆனார்களா என்பதே மீதி கதை. படத்தின் கிளாப்ஸ், கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் மற்றும் டெக்னிக் ஒர்க். படத்தின் பின்னணி இசை. படத்தின் பல்ப்ஸ், படத்தின் கதை ஓகே என்றாலும் திரைக்கதை நகர முடியாமல் மெதுவாக செல்கிறது. மொத்தத்தில் டைட்டிலில் உள்ள நெருப்புடா படத்தின் திரைக்கதையில் இல்லவே இல்லை. நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் 5-2.